அதற்கு இந்த 2021 இல் இப்ப நடக்க இருக்கிற தேர்தலை மிகச்சரியாக தமிழீழம் தலைமுறையினர் பயன்படுத்திக் கொள்ளும். குறிப்பாக என் தம்பி தங்கைகள் கடுமையான உழைப்பை போட்டு வெல்லும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஒழிக்கணும். மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நல்ல குணம் இருக்கிறவன் எண்ணம் இருக்கிறவனும் அரசியலில் வெல்ல முடியும் என்பதை காட்டணும். அதுக்கான உறுதியேற்பு நாளாக தலைவருடைய பிறந்த நாளை நாம் எடுத்துக்கலாம். உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழ் சமூக மக்கள் பேரெழுச்சியாக பெரும் உவகையோடு நம் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடுவார்கள். நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயார் செய்து கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாம் எடுத்துக்கணும். நமக்கு எல்லாமாக நம் தலைவன் இருக்கிறார். தத்துவமாக வழிகாட்டியாக நம்மால் முடியும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இன முன்னோர்களிலேயே வான்படை கண்ட வீரன் நம்முடைய தலைவன் தான். அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறான் புரட்சி பாவலர். கடல் வான் தர எல்லாவற்றிலும் உன் அதிகாரத்தை நிறுவிடாங்கிற அதுல கடல்ல தரையில எல்லாம் அதிகாரத்தை நிறுவிட்டாங்க நம்ம முன்னோர்கள். வான்ல நிறுவன ஒரே தலைவன் நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான். வான்படை கண்டம் அவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் அவனே தமிழின வீரன் அச்சை நிலத்தரு திருவில் மாறன் அவனே தமிழின வீரன் அச்சை நிலத்தரு திருவில் மாறன் கரிகால் சோழன் இமய நெடுஞ்சேரன் அவனே தமிழின வீரன் சிவன் திருமால் என சொல் சிவன் திருமால் என செப்பிடும் முதல்வன் சேனடும் தமிழின புதல்வன் கடும் பெரும் தவத்தால் தமிழ்தாய் பெற்ற நல் மறவன் தரையெல்லாம் சென்று வாழ் தமிழருக்கு உறவன் அவனே தமிழின வீரன் என்று பாடுவர். கதிர்கையன் என்னும் பிரபாகரன் அவன்தான். காளையர் வழிபடு தலைவனும் அவன்தான். புதிருக்கு புதிர் அவன் புரட்சியின் வடிவம் பூத்திடும் விடுதலை விடியலின் படிவம் கார்த்திகை எனும் நளி மாதத்தில் பிறந்தான் காத்திடும் இனநல போரினில் சிறந்தான் ஆர்த்திடும் புலியன களத்தினுள் சென்றான் அனைத்து தமிழருக்கும் தலைவனாய் நின்றான் என்று பாடுகிறார். அவனே தமிழின வீரன் அச்சை நிலத்தரு திருவில் மாறன். நம்முடைய தலைவன் எங்கள் விடுதலை பாவலர் அரியமதி அவர்கள் சொன்னது போல அவன் நம் முப்பாட்டன் முருகனுக்கு இணையானவன். இப்படித்தான் நமது மூதாதை நமது முன்னவர்கள் நம் இனத்திற்கு சிக்கல் பிரச்சனை என்று வரும்போது படை நடத்தி காத்திருப்பார்கள். அதனால்தான் போற்றப்படுகிறார்கள். தெய்வமாக வைத்து இறையாக வைத்து தமிழின மக்கள் வழிவழியாக வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அதுதான் பிரபாகரன் வழிபாடு என்பது முருகன் வழிபாடு என்பது வழிபாடு என்பது என்ன வழியே பயணப்படு வழியே பாடுபடு வழியே போராடு. பிரபாகரன் வழிபாடு என்பது பிரபாகரன் வழியே பாடுபடு போராடு. அதுதான் பிரபாகரன் வழிபாடு. நமக்கு ஒரு காலம் வரும். காலம் வரும் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் இல்லை. நமக்கான காலத்தை நாமே உருவாக்கி கொண்டு வருகிறோம். தலைவன் நமக்கு கையளித்திருக்கிற இந்த கடமையை நாம் வென்று முடிப்போம், உறுதியாக வென்று முடிப்போம். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. நம் படை நாம் தமிழர் படை பெருகிக்கொண்டே போகிறது.
ஏனென்றால் நாம் ஒரு கட்சியை உருவாக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்லாம் கனவுல நம்ம திசை இல்லை. இது காலம் உருவாக்கி தந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கோம். இது வரலாறு நமக்கு தந்த வாய்ப்பாக இருக்கிறது. நமக்கு எப்படி இந்த துணி வந்தது? இந்த கட்சியை ஆரம்பித்து 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகள் நடத்திட முடியும், பெரிய பெரிய கட்சிகளோட போட்டிடும் எப்படி வந்தது? எல்லா ஊக்கமும் எல்லா ஆக்கமும் நம்முடைய தலைவன் பிரபாகரன் தந்தது. முடியும், வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்கிற வரலாறு என்பது என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, கிரீடத்தை தூக்கிக் கொண்டு பட்டாடைகளை அணிந்து கொண்டு அப்படி பகட்டு காட்டுவதல்ல, அது தழும்புகளை தடவி தவறுகளை திருத்திக் கொள்வதுங்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் விட்டு வாங்கிட்டேன்னா அப்ப எப்படி கவனம் இல்லாம இங்க வாங்கினேன்? இனி எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதுதான் தவறுகளை திருத்திக் கொள்வது. மருத்துவமனையில காயம்பட்டு இருக்கிறவங்களை தலைவர் பார்த்து ஆறுதல் சொல்ல போவார். போகும்போது எத்தனை இடத்துல, எத்தனை இடத்துல காயம்? 9 இடத்துல காயம். நம்முடைய பாட்டன் சோழன் படையில பழுவற்றாயர்னு ஒருவர் இருந்தார், தெரியுமா? ஆ, தெரியும். அவருக்கு 90 இடத்துல காயங்கள். அதோட ஒப்பிடும்போது இது குறைவு தான். எப்படி சரா இருப்பாருங்க? அவருக்கு 90 இடத்துல காயம், நம்ம பாட்டனோட ஒப்பிடும்போது இது குறைவு தான். பரவாயில்ல, அப்படி இதை விட இன்னும் பாருங்க. தமிழ்ச்செல்வண்ண வந்து பூனகிரியில சண்டை, கால் போயிடுச்சு, அண்ணனுக்கு கால் போயிடுச்சு, பக்கத்துல ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு, கால் போயிடுச்சு, காடே அதற மாதிரி அவர் கதறார், கால் துண்டா போயிருச்சு, காயம் தாங்க முடியல. கத்தும்போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்து கிட்ட போய், ஏன் கத்துற வலி, கால் போயிருச்சுன்னா கால் போயிருச்சு. அவன் பாரு பக்கத்துல தலையே போயிருச்சு, கம்முன்னு கிடக்குறான். அது பாருங்க, அந்த காயத்திலையும் அவர் உணர்வை பாருங்க. பக்கத்துல ஒருத்தர் தலையே போயிருச்சு, பேசாம படுத்து கிடக்குறான், நீ காலு போனதுக்கு கத்திக்கிட்டு இருக்க. எப்படி எல்லாம் வீர போர் செஞ்சு நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய படையை ஒரு தலைவன் கட்டி நடத்துகிறார் என்றால் எவ்வளவு உள்ள உறுதியை தன் மக்களுக்குள்ள விதைச்சிருக்க. 100 பேரை 100 பேர் பாருங்க. நான் ஒரு தம்பி என்னைய இந்த உந்துருளியில வச்சு கூட்டிகிட்டே போறாரு. அவர் தான் அந்த ஓட்டிட்டு போறாரு. போயிட்டு அவர் எல்லாம் பேசிட்டு வருவோம். வந்து படுக்கும்போது, இரவு படுக்கும்போது தான் தெரியும், படக்கு இந்த காலை கழட்டி இப்படி வைப்பாரு. அது வரைக்கும் தெரியவே தெரியாது, அது வரைக்கும் தெரியாது அவருக்கு கால் இல்லைன்னு தெரியாது. அந்த காயத்தை காட்டி கொண்டதும் இல்லை, ஒரு கால் இல்லைங்கிற அந்த இழப்பை காட்டி கொண்டதும் இல்லை. 100 பேரை சந்தித்தால் 70 பேருக்கு கால் இருக்காது, கை இருக்காது. உறுப்புகளை சிதைய கொடுத்து உறுதியோடு போராடினார்கள் நம்மின விடுதலைக்காக. யாருக்கோ ஆன தேசம், ஈழம்ங்கிறது தொலைதூர தீவு, முத இந்த சிந்தனை கைவன், அது என் நாடு, என் இன விடுதலை, அது என் இனத்தின் உரிமை. அதனால சிறிதும் தயக்கமின்றி அச்சமின்றி என் அன்புக்கு உடனம் பிறந்தார்கள் என் தம்பி தங்கைகள். வலுக்கட்டாயமாக நாம் வந்து தலைவர் படத்தை, தலைவர் படத்தை கொண்டு போறது, வாகனங்களில் எழுதி வச்சுக்கிறது, சட்டைப்பைகளில் வைத்துக் கொள்வது, அலைபேசி முகப்புகளில் தலைவர் படத்தை வைத்துக் கொள்வது, இதெல்லாம் விரும்பி செய்யுங்கள், அதிகமாக செய்யுங்கள், முன்னெடும் வேகமாக செய்யுங்கள். நெருக்கடிகள் வர வர நாங்கள் திமிரி திமிரி எழுந்து கொண்டே இருப்போம் என்று காட்டுங்கள். இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாளில் நாம் தமிழர் பிள்ளைகள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டியது, இன்றிலிருந்தே நாம் தேர்தல் பணியை தொடங்கி முனைப்பாக சிறப்பாக களப்பணியாற்றி பிணக்கின்றி இணக்கமாக இணைந்து நின்று ஒற்றுமையாக இருந்து
வெல்வோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த பிறந்த நாளில் சிறந்த செய்தியாக இருக்க முடியும்.